அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் பண்டைய கிரேக்க நாட்டில் புகழ்பெற்ற தத்துவ அறிஞரான சாகட்டீஸ் கிட்ட அவரோட மாணவன் ஒருத்தன் வந்து வெற்றியை அடைவதற்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டான் சாகட்டீஸ் அதற்கு நேரடியாக பதில் சொல்லலைங்க அந்த மாணவனுடைய தலையை பிடிச்சு அங்கிருந்த நீர் தொட்டிக்குள்ள அழுத்தி பிடிச்சுக்கிட்டார் நீருக்குள் அந்த மாணவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு திணற ஆரம்பிச்சுது அந்த நேரத்தில் சாக்கட்டி அவனை விட்டுட்டார் மாணவனுக்கு ரொம்ப குழப்பம் ஐயா ஏன் இப்படி செஞ்சீங்க நான் என்ன கேட்கக்கூடாத ஒரு கேள்விவா கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் கேட்குறான் சாக்கட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இப்போது நீருக்குள்ளே நீ எதற்காக போராடினாய் அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த மாணவன் மூச்சுக்காக போராடினேன் அப்படின்னு பதில் சொன்னான் அதுக்கு சாக்ர்டிஸ் சொல்றாரு நீ எப்படி மூச்சுக்காக போராடினாயோ அதே போல வெற்றி அடைவதற்கும் போராடினா உனக்கு வெற்றி நிச்சயம் போராடுவதில் தான் வெற்றியின் ரகசியம் உள்ளது எந்த வெற்றியையும் அதற்கான முழு முயற்சியுடன் போராடுவதன் மூலம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு விளக்கினாராம் கேள்வி கேட்ட மாணவன் வெற்றிக்கான ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதாங்க வெற்றிக்கான ரகசியம் நாம் ஒரு செயலை செய்யும்போது இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சி அந்த செயலை செஞ்சோம்னா கட்டாயம் வெற்றி கிடைக்கும் இன்னும் அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு வெற்றி என்பது ஒரு கனி மாதிரி ஆகிரும் கடைசியில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நம்ம ஒதுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்போது மூச்சுக்காக அந்த மாணவன் போராடுற மாதிரி நாமும் முயற்சிக்காக எடுத்த காரியத்தில் போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக கிடச்சிடும் முயற்சியோட முயற்சியோடு போராடுனா மிக்க நன்றி